ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் பைக்கில் மைலேஜை விட பர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு புது பைக்கோட ஆக்சிலரேஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஆனால் அதே பைக்கே ஒரு வருஷமோ அல்லது ரெண்டு வருஷமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிலரேஷன் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது, பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது. இதன் விளைவாக அந்த பைக்கோட டாப் ஸ்பீட் நாளடைவில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா நாம அந்த பைக்கை ஒழுங்காக பராமரிக்காமல் இருக்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பைக்கோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் அந்த பைக்கோட டாப் ஸ்பீடை எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றதுக்கான மூன்று வழிமுறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னன்னா, நம்ம எல்லா வீடியோலயுமே சொல்றது தான், பைக்கோட இன்ஜின் ஆயில கரெக்டா ப்ராப்பரான டைம்ல மாத்திருங்க. தயவு செய்து லோக்கல் இன்ஜின் ஆயில பயன்படுத்தாதீங்க, கம்பெனி மேனுவல் புக்ல சஜஸ்ட் பண்ற இன்ஜின் ஆயில பயன்படுத்துங்க. இந்த மாதிரி கரெக்டான இன்ஜின் ஆயில பயன்படுத்தினா மட்டும்தான் இன்ஜினோட ஹீட் ரெடியூஸ் ஆகும், இன்ஜின்ல தேவையில்லாத சத்தம் வராது, இன்ஜின் பாகங்களுக்குள்ள இருக்கிற தேய்மானம் குறைவா இருக்கும், அதே சமயம் உங்க பைக்கோட மைலேஜும் அதிகரிக்கும், உங்க பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் அதிகரிக்கும், இதன் விளைவா டாப் ஸ்பீடும் அதிகரிக்கும். உங்க பைக்குக்கு தேவையான கரெக்டான இன்ஜின் ஆயில எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றதுக்காக தனியா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன் கார்டுலயும் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அந்த வீடியோவும் போய் பாருங்க. ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, உங்க பைக்ல உங்களுக்கு தேவையில்லாத பாகங்களை ரிமூவ் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நீங்க அதிகமா தனியா தான் டிரைவ் பண்ணுவீங்க, சோலோ ட்ரிப்லாம் அதிகமா போவீங்க அப்படின்னா உங்க பைக்ல இருக்கிற பில்லியன் ரைடர் ஃபுட் ரெஸ்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்க பைக்ல ஸ்பிளிட் சீட் இருக்குதுன்னா பில்லியன் சீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில பாகங்களை ரிமூவ் பண்ணி உங்க பைக்கோட ஓவரால் வெயிட்டை குறைச்சி சிறிய அளவில் உங்க பைக்கோட டாப் ஸ்பீடை அதிகரிக்கலாம். மூணாவது டிப்ஸ் என்னன்னா, உங்க பைக்கோட செயினை கரெக்டான டைட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு ஒரு முறை செயின் ஸ்ப்ரே அப்ளை பண்ணி செயினை கரெக்டாக பராமரிச்சுக்கோங்க. முக்கியமா நல்ல கம்பெனியான செயின் லூப்பை பயன்படுத்துங்க. அதே மாதிரி குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க பைக்கோட டயர் ஏர் பிரஷரை செக் பண்ணி கரெக்டா பராமரிச்சுக்கோங்க. நாலாவது போனஸ் டிப்ஸ் என்னன்னா, உங்க பைக்குக்கு டாப் ஸ்பீடு அதிகரிக்க மார்க்கெட்ல ஒரு சில கஸ்டம் ஏர் ஃபில்டர் கிடைக்கும். சோ கம்பெனில சஜஸ்ட் பண்ற ஏர் ஃபில்டருக்கு பதிலா அந்த கஸ்டம் ஏர் ஃபில்டரை பயன்படுத்தும் பொழுது உங்க பைக்கோட டாப் ஸ்பீடு மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கும், ஆனா உங்க பைக்கோட மைலேஜ் கண்டிப்பா குறையும். அதே மாதிரி உங்க பைக்கோட டிஃபால்ட் சைலன்சருக்கு பதிலா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு சில கஸ்டம் சைலன்சரை பயன்படுத்தும் பொழுது உங்க பைக்கோட டாப் ஸ்பீடு மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி பைக்கோட டாப் ஸ்பீடு மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்க உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.